श्रीशैलवं स्यात्मपितामहस्य श्रीवाससूरे करुणैकपात्रं श्रीदेवनाथारकृपात्तबोधं रामानुजार्यं गुरुवर्यमीडे श्रीमन्नूतनरङ्गनाथतिराडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारतिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्दर्शसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशेम भक्त्याश्रयामो गुरुं नव्यभागीशयोगीन्द्रहयास्यपरसेवे ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम्। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। मुकुन्दमालेल 16வது ஸ்லோகம், சென்ற 15வது ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமானிடத்திலே அளவு கடந்த ஒரு பக்தியை பிரார்த்தித்தார். பக்திஹீனர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே சம்பந்தத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார். எம்பெருமானுடைய சரித்திரத்தை மட்டுமே கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களோடு பழக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். இப்படியெல்லாம் பகவத் பக்தி ஹீனர்களுடைய சம்பந்தத்தை நிராகரித்தவர் ஆழ்வார் தம்முடைய ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை பார்த்து தங்களுடைய விருத்திகளை பகவத் விஷயத்தில் செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுடைய வியாபாரங்களை பகவத் விஷயத்திலே செலுத்தாத பொழுது அவைகளுக்கு திருக்துவம் பார்க்கக்கூடிய தன்மையும் ஸ்ரோத்ரத்துவம் கேட்கக்கூடிய தன்மையும் பாணித்துவாதி ஜாதிகளே சித்திக்காது என்றும் இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வார் சாதிக்கிறார். பூணார மார்வனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டோமே அப்படின்னு பெரிய திருமொழியில் ஆழ்வார் கலியன் சாதிக்கிறா போலே இங்கேயும் குலசேகர ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். தொண்டர் கினியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டோமே, எம்பெருமானுடைய சரித்திரத்தை காது கொடுத்து கேட்காத காதுகள் எதற்காக இருக்கின்றன அப்படின்னு அவரே பெரியாழ்வார் பெரிய திருமொழியில் கலியனே சொன்னா போல, சங்கேந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே அப்படின்னு மறுபடியும் சொன்ன விஷயத்தை நாம் திருமங்கையாழ்வார் சாதித்த விஷயத்தை குலசேகர ஆழ்வார் ஸ்லோகங்களிலும் நாம் காணலாம். இந்த 16வது ஸ்லோகத்தில் அதனால் எம்பெருமானை நன்கு கண்களாலே சேவிக்க வேண்டும், எம்பெருமான் விஷய சரித்திரத்தை காதுகளை கொண்டு கேட்க வேண்டும், எம்பெருமானை இருகரம் கூப்பி அஞ்சலி செய்யாத கைகள் எதற்காக நமக்கு இருக்கின்றன, எம்பெருமான் கோவில் கொண்ட இடத்திற்கு சென்று சேவிக்காத கால்கள் எதற்காக இருக்கின்றன, இப்படியெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு ஆழ்வார் அருளி செய்கிறார்.
जिह्वे कीर्तय केशवं उररिपुं चेतो भज श्रीधरं पाणिद्वन्द्व समर्चयाच्युतकथाः श्रोत्रद्वयत्वं शृणु कृष्णं लोकय लोचनद्वय हरेर् गच्छाङ्ग्रियुग्मालयम् जिग्रग्राणमुगुन्दपादतुलसीं मूर्दण्डमादोक्षजम् जिह्वे कीर्तय केशवं मुररिपुं चेतो भज श्रीधरम् पाणिद्वन्द्वसमर्चयाच्युतकथाः श्रोत्रद्वयत्वं शृणु कृष्णं लोकय लोचनद्वय हरेः गच्छाङ्ग्रियुग्मालयम् जिग्रग्राणमुकुन्दपादतुलसीं மூர்தன்னமாதோக்ஷஜம் அப்படின்னு இந்த 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பத உரை பார்த்தால், ஹே ஜிக்வே, ஹே வாராய் நாக்கே, கேசவம், கேசியை கொன்ற கேசவனை கீர்த்தய, ஸ்துதி செய், ஸ்தோத்திரம் செய். ஹே சேதகா, ஹே மனமே, முரரிப்பும், முராசூரனுக்கு சத்ருவான அந்த கிருஷ்ணனை பஜ, சேவிப்பாயாக. பாணித்வந்த்வ, ஏ கைகளே, ஸ்ரீதரம், பெரிய பிராட்டியை எப்பொழுதும் திருமார்பில் தரித்திருப்பவனை சமர்ச்சய, நன்றாக ஆராதனம் செய். ஸ்ரோத்ரத்வய, ஏ இரண்டு காதுகளே, அச்சுத கதாக, ஆசிரித்தர்களை நழுவ விடாமல் இருக்கக்கூடிய அந்த அச்சுதனின் கதைகளை நன்றாக கேட்பாயாக. துவம் சுருணு, நீங்களும் கேளுங்கள். லோச்சனத்வய, இரண்டு கண்களே, ஸ்ரீகிருஷ்ணம் எம்பெருமான் கண்ணனை லோகய பாருங்கள். அங்கிரி யுக்கும, இரண்டு கால்களே, அரேக ஆசிரித்த துக்க நிவர்த்தகரான இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயம் சந்நிதியை குறித்து கச்ச செல்லுங்கள். ஹே கிராண, ஏ மூக்கே, முகுந்த பாத துளசியும் ஜிக்ர, முகுந்தனுடைய திருவடியில் சாற்றின அந்த துளசியை முகர்ந்து பார். ஹே மூர்தன், ஏ சிரசே, அதோக்ஷஜம், எம்பெருமான் கண்ணனை நம, வணங்கு. அதோக்ஷஜம் அப்படின்னால் இந்திரியங்களை ஜெயித்தவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் எம்பெருமானை காட்டி கொடுக்கக்கூடிய இந்திரியங்களை பற்றி பேசுகிறார். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இந்திரியங்களை பிரார்த்திக்கிறார். இதில் ஒரு கேள்வி வருது. இவருடைய இந்திரியங்கள் தான் முதல்ல இருந்து பகவத் விஷயத்தில் பிரவணமாக இருக்க, அதுதான் பகவத் விஷயங்களையே தான் நினைச்சுட்டுருக்கேன், இந்திரியங்கள் பகவத் விஷயக வியாபாரங்களில் தான் மூழ்கியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பிரார்த்திப்பானே, ஏன் பிரார்த்திக்கணும் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் பிரார்த்திப்பாளா என்ன? பகவத் விஷயத்தை விட்டுட்டு வேறு விஷயத்து போயிருந்தால் பிரார்த்திக்கலாம். பகவத் விஷயத்திலேயே இருக்கும்பொழுது ஏன் பிரார்த்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்கிறார், பதில் சொல்கிறார் வியாக்கியான கர்த்தா சின்னாமு சுவாமி, இந்திரியங்கள் பகவத் பிரவணமாக இருந்தாலும் கூட இந்திரியங்களுடைய ஒரு சாபல்யத்தின் போக்கால் ஒரு கால் பகவத் விமுக்தர்களாக மாறிப்போனால் என்ன பண்ணுவோம்? அதனால் அதற்கு பயந்து போய் இந்திரியங்களை பிரார்த்து பிரார்த்திக்கிறார். சரி, அடுத்த கேள்வி, இதை ஒத்துட்டோம். சேஷபூத்தர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து சேஷி விதிக்கணும், கட்டளையிடணும், அப்படிதானே உச்சிதம். யஜமானன் பிரச்சனை பார்த்து இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு கட்டளையிடுறான், அப்படித்தானே இருக்கணும். அவன் சேஷி, சேஷபூத்தன் பிரத்யன். அது மாதிரி நாம் சேஷி, நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் சேஷபூத்தர்கள். அப்படி இருக்கும்போது சேஷபூத்தர்களான இந்திரியங்களை பார்த்து ஏன் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார்? பிரார்த்திக்க வேண்டாமே. இந்திரியங்களை பிரார்த்திக்காமல்
நேரடியாக பகவத் விஷய பிரவணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டு போகலாமே, விதிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல் கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறா, தன் வீட்டு பிள்ளைகள் சத்துக்களாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டு பிள்ளைகள் துஷ்டர்களாக இருந்தால் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட பழகக்கூடிய தன் வீட்டு பிள்ளைகளும் எங்கே துஷ்டர்களாக மாறிவிடுவார்களோ அப்படின்னு பயந்து ஒரு பிதா எப்படி தன்னுடைய புத்திரர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாரோ, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடந்துக்க கூடாது, தயவு செய்து அடியேன் சொல்றதை கேளுங்கோ அப்படின்னு எப்படி பிரார்த்திக்கிறாரோ, அதுபோல இங்கேயும் ஆழ்வார் தனக்கு அத்தியந்த பிரீத்தியுக்தானாம் நைவ சாஸ்திரம் நட்சக்கிரமகா அப்படின்னு சொன்னபடியினால தனக்கு அத்தியந்தம் பிரீத்தியோடு இருக்கக்கூடிய இந்திரியங்களை பார்த்து இவர் பிரார்த்திக்கிறதுல ஒன்றும் தவறாக தெரியல. என்னையாலும் வன்கோ ஓரைந்தினை பெய்து ராப்பகல் ஓதுவித்து மோதுவித்துட்டு உன்னை நான் அணுகா வகை செய்து போதிக்கண்டாய் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். வெள்ளம் போலவும் அமுதத்தை போலவும் எனக்கு இனிமையா இருக்கக்கூடியவன் நீ, மழைக்கால சுவாவத்தை உடையவன் நீ, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கும்பொழுது என்ன நீ பார்க்காமலே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எறும்புக்கு வெள்ளம் இருக்கிற இடம் தெரிஞ்சு எறும்பு யார் சொன்னாலும் கேட்காமல் வெள்ளம் இருக்கிற இடத்துக்கு எப்படி தானாக செல்லுமோ, அதுபோல சேஷபூதங்களாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் சேஷிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை தன் போன போக்கிலே இழுத்து கொண்டு சென்று விட்டால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு பயம் வேற இருக்கா இந்த இடத்துல ஆழ்வார் இருக்கு. அதனால சேஷபூதங்களான இந்திரியங்கள் தான் போகும் வழியே சேஷியையும் இழுக்குமா போலே அப்படின்னார் வியாக்கியானத்தில். தமது இந்திரியங்களும் தன்னை இழுத்துருத்துனா என்ன பண்றதுன்ற ஒரு கேள்வியினால அவைகளை பிரார்த்தித்து காரியத்தை சாதித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு, தன்னுடைய சேஷபூதங்களான இந்திரியங்களும் பகவானுடைய காரியங்களுக்காக இருக்கிறபடியினால தனக்கு எப்படி சேஷபூதங்களாக இருக்கோ அது மாதிரி பகவத் சேஷபூதங்களாகவும் அந்த இந்திரியங்கள் இருக்கிறபடியினால அப்படி அனுநயித்து காரியம் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பிரார்த்திக்கணும், அப்படி பிரார்த்திக்கணும், ஏன்னா அவைகளும் பாகவதர்கள். அதனால் பிரார்த்தித்து காரியம் கொள்கிறார் அப்படின்னு சொன்னான். ஆனால் தான் சொல்லும்பொழுது ஆழ்வாரே மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கணமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய் புனம் மேவிய பூந்தன் துழாயலங்கள் இனமே துமிழானை அடைவதுமே அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவாய்மொழியில். தான் இருக்கிற இடத்துல காணப்படக்கூடிய அழகாக இருக்கக்கூடியதுமாக குளிர்ந்ததுமான துளசி தளத்தினாலான ஒரு மாலையை அணிந்து கொள்ளக்கூடியவன், தான் போக்கியமாக இருக்கக்கூடியதில் எந்த விதமான ஒப்பும் இல்லாதவன், அப்படிப்பட்டவனுடைய எம்பெருமானை ஒரு க்ஷணமும் விடாமல் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு மனதுக்கு திருவாய்மொழியில் ஆழ்வார் கட்டளையிடுறார். அந்த அனுபவத்தை விட்டு விடாதே அப்படின்னு மனசை பார்த்து பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அதுபோல தன்னை காட்டிலும் தனக்கு முன்பே பகவத் விஷயத்தில் எண்ணத்தை செலுத்திய தன்னுடைய மனசை பார்த்து எம்பெருமானை விட்டுவிடக்கூடிய ஒரு பெரும் பாபத்தை நீ செய்யாதே அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஆழ்வார்.
ஜிஹ்வே கீர்த்தய கேசவம். ஜிஹ்வே விஷயாஸ்வாதங்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, லோகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மனுஷர்களை கவிபாடக்கூடிய நாக்கு, பரநிந்தை மற்றவர்களை பற்றி தவறாக பேசக்கூடிய நம்முடைய நாக்கு, இதுதான் நம்முடைய நாக்கிற்கு சுவாவமா இருக்கு. அப்படிப்பட்ட நாக்கை பார்த்து சொல்றார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், கேசவனை கீர்த்தனை செய்வாயாக. கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோன்னர் ஆழ்வார். இந்த இடத்துல இவர் என்ன சொல்றார், ஜிஹ்வே கீச ஜிஹ்வே கேசவம் கீர்த்தையே அப்படின்னார். கேசவனை கீர்த்தனம் செய்தால் என்ன பலன் கிடைத்து விடும்னு கேட்கறியா? இவ்வளவு நாள் நீ சாமானிய ஜனங்களை கவிபாடி என்ன பலனை கண்டாயோ அதை காட்டும் சிறந்த பலனானது, ஸ்திரமான பலனானது உனக்கு கிடைக்கும். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசவனை கீர்த்தனம் பண்ணினால் பாட்டியே கேயேச்ச மதுரம், ராமாயணத்தில் வருது இந்த ஸ்லோகம், பாட்டியே கேயேச்ச மதுரம் பிரமாணை ஸ்திரிபிர் அன்விதம் ஜாதிபிகி சப்தபிர் பத்தம் தந்திரீலய சமன்விதம். ராமாயணம் எப்படி இருக்கும்னா, படிக்கும்போது படிக்கும்போதும் சரி பாடும்போதும் சரி இனிமையாக இருக்கும். திருத்தம் மத்தியம் விளம்பிதம் அப்படின்னு மூன்று அளவுகளோடு கூடியதாக இருக்கும். ஷஜம் நிஷாஜம் தெய்வத நிஷாதம் தெய்வதம் பஞ்சமம் மத்தியமம் காந்தாரம் ரிஷபம் ஏழு ஜாதிகளோடு கூடியதாக இருக்கும். வீணை தந்திகளோடும் தாளங்களோடும் ஒன்று சேர்ந்திருப்பதாக ராமாயண காவியமானது இருக்கும் அப்படின்னு குசலவர்கள் பாட்டியே கேயேச்ச மதுரம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் படிக்கும்பொழுதும் பாடும்பொழுதும் எப்படி ராமாயணம் இனிமையாக இருக்குமோ அதுபோல கேசவனுடைய கீர்த்தனமும் படிக்கும்பொழுதும் சரி பாடும்பொழுதும் சரி ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்கிறார். சரி, கேசத்தினுடைய அழகு ஒன்றே போராதா, அவனுடைய கீர்த்தனைகள்லாம் பாடணுமா அப்படின்னால், அவனுடைய கேசம் இருக்கே அப்பேற்பட்ட கேசம் அது. ஆளவந்தார் சொல்றார், உதக்ர பீனாம் சவிலம்பி குண்டல அலகாவலி பந்துர கம்பு கந்தரம் முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாம் மிருதாம்சு பிம்பாம்புருகோஜ்வலஸ்ரீயம். ஒரு பருத்த தோள்கள், மகர குண்டலங்கள், அந்த கேசங்களுடைய வரிசை, அழகிய சங்கு போல ஒரு கழுத்து, இப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு எம்பெருமான். இன்னொரு இடத்துல பாகவதத்தில் சொல்கிறா, அவனுடைய குடல்கள் எப்படி இருக்குது அப்படின்னால், தினபரீட்சையே நீலகுந்தலைகி வனருகானனம் விப்ரதாவிருத்தம் கணரஜஸ்வலம் தர்ஷயன் முகு மனசி நகஸ்மரம் வீரயச்சசி அப்படின்னு. அடதி யத் பவனான்னி காணனம் த்ருட்டி யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம் குட்டில குந்தலம் ஸ்ரீமுகம் சத்தே ஜட உதீக்ஷா ஜட உதீக்ஷதாம் பக்ஷ்ம கிருத்ருஷாம்னு பாகவதத்தில் வருது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கு அவனுடைய கூந்தல். அதனால்தான் குட்டில குந்தலம்னு சொன்னான், சுருண்ட குடல் கற்றை அப்படின்னா வியாக்கியானத்தில். இன்னொன்று சொல்லும்போது, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழன்னு ஆழ்வாரம் சொல்கிறார். அத்தியந்தம் அழகாக இருக்கக்கூடிய கேசங்களை உடையவன், கேசவ சப்தத்துக்கு அழகுள்ள கேசவத்தை கேசத்தை உடையவன் ஒரு அர்த்தம். அர்ணவ சப்தத்துக்கு எப்படி அர்ணகா அஸ்ய அஸ்தீதி அர்ணவஹான்னு சொல்கிறோமோ, அது மாதிரி கேசாகா அஸ்ய சந்தீதி கேசவஹா அப்படின்னு ஒரு விக்கிரகம் சொல்லலான்னு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கான். அப்படி அழகான கேசங்களை உடையவன் கேசவன். அப்படி இது மட்டும் இல்லாமல், கேசின்ற அசுரனை கொன்றவனானபடியினாலே அவனுக்கு கேசவன் அப்படின்ற திருநாமமும் ஏற்பட்டிருக்கு. கேசவன்ற திருநாமத்துக்கு இன்னொரு ஒரு விற்பத்தி, நம்முடைய கிளேசங்களை எல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய சக்தியானது அவனுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் நமக்கு. அதுக்கு பதில் சொல்றார், கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான் அப்படின்னு சொல்லியிருக்கா.
சிரஷ்டாவாகவும் சம்ஹர்த்தாவாகவும் பிரசித்தமாக லோகத்தில் இன்று வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கும் காரணமாக யார் இருக்கான்? சாட்சாத்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கான். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கவேன். அப்படி அவர்களுக்கே இவன் காரணபூத்தனாக இருக்கான்னா எப்பேற்பட்ட சர்வசக்தனாக இந்த கேசவன் இருப்பான். ஆகையினால கேசவனை கீர்த்தனம் செய்தால் நமக்கு சொர்க்காதி பலனானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னால் வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாவந்தித்வ க்ஷரான்யத்ர கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி ஸ்வர்கலோகே மகீயத்தே அப்படின்னு. எம்பெருமானுடைய புகழை பறைசாற்றக்கூடிய கதைகளை எவனொருவன் தினமும் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறானோ அந்த கதைகளை வரக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஏற்றா போல ஆயிரம் ஆயிரம் சம்வத்சரங்கள் அவன் சொர்க்கத்திலே இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெறுகிறான் அப்படின்னு நம்பாடுவான்ட்ட சொல்றார். இது பட்டருடைய வியாக்கியானம். அப்படி யாவந்தித்வக்ஷரான்யத்ர கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி சொர்க்கலோகே மகீயத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்ல, சர்வேந்திரியமான வியாபாரங்களும் எம்பெருமானை சொல்றபடியினால ஏ ஜிஹ்வ ஏ நாக்கே கேசவனை ஸ்தோத்திரம் செய்யும். ஹே சேதகா ஏ மனமே முரரிப்பும் பஜ முராசுர ஹந்தாவா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சேவிக்க கடவாய். ஏன்னா சர்வேந்திரிய வியாபாரங்களும் மனசுக்கு அதீனமா இருக்கு. மனசு என்ன சொல்றதோ அதுதான் கேட்கும். அப்போ ஏ மனதே நீ கிருஷ்ணனை பஜிப்பாயாக அப்படின்னு சொல்ற. பஜனம் பண்ணினால் மற்ற இந்திரியங்களும் உன்னோடு சேர்ந்து பஜனம் பண்ணும் அப்படின்னு. அதனால என்ன பிரார்த்திக்கிறார் ஆழ்வார்? கிருஷ்ணனை பஜனை செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். கீர்த்தய பஜ அப்படின்னா சொல்றக்கு இதெல்லாம் பிரார்த்தனாயாம் லோட்ல காரம். இதை பண்ணு, அதாவது பிரேரணையா லோட்டு ஒன்று இருக்கு, வித்யாத உலோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். விதி லிங்கு அதை விதிலிங்கு லோட்டு இதெல்லாம் ஒன்று பிரேரணை பண்ணுறது. பிரார்த்தனையில் கூட லோட்டு ஆனது வரும். பிரார்த்திப்பதன் பொருட்டும் லோட்டு வினை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத காட்டுறதுக்காக பிரார்த்தனாயாம் லோட்டுன்னு இங்கே வியாக்கியானத்தில் சொன்னான். அப்படி மனசோ சஞ்சலமானது, சஞ்சலமாக இருக்கக்கூடிய அந்த மனசை பார்த்து சொல்கிறார் கிருஷ்ணனை நீ வந்து பஜனை பண்ணு அப்படின்னு. ஒரு வாட்டி பஜனை பண்ணாலே போருமா அப்படின்னால், ஏன்னா மனசு தான் சஞ்சலத்துடன் கூடியதாச்சே. ஒரே ஒரு வாட்டி ஒன்றா பண்ணால் போருமா அப்படின்னால், நீ பண்ணிகிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருன்றார் மனசை பார்த்து. உன்னுடைய சஞ்சல புத்தியானது போயிடும், ஏகாகிர சித்தியானது வரும் உனக்கு. எம்பெருமான் விஷயக்க சிந்தனை மட்டும் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கணும் அப்படின்னால் நீ ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு, தானாக வரும்னு. பஜன சுகம் ஏகசிய விபுலம் அப்படின்னு சொன்னான். பிரபன்னாத் அந்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் பிரபன்னஸ்தேதா சுச்சரித பரீபாக விதையா விளம்பேன பிராப்திர் பஜன சுகம் ஏகசிய விபுலம் பரஸ்யாசு பிராப்தி பரிமித ரசா ஜீவித தசா அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தில் அதிகாரி விபாகாதிகாரத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. மோட்ச பலனானது சீக்கிரம் கிடைக்கும் பஜனை பண்ணிகிட்டே இருந்தால். அது ஒரு அது ஒரு ஆச்சரியமான சுகமான விஷயம் அது. அதனால் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அளவற்றதாக இருக்கக்கூடிய ஒரு பஜனையை நீ பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு இந்த சுகத்தை உடையதான காலமாக அது இருக்கும். அத்தியந்த போக்கியமாக இருக்கும் பஜனை வேளையில். அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானுடைய பஜனையை நீ பண்ண வேண்டும்னு மனசை பார்த்து சொல்கிறார். ஸ்ரீதரம் சமர்ச்சையன்னு கைகளை பார்த்து சொன்னார். இரண்டு கைகளே நீ ஸ்ரீதரனை அர்ச்சனை செய்ய வேண்டும். உடனே கேள்வி, ருத்ராதிகளை அர்ச்சனை பண்ணக்கூடாதா? பிரம்மதுர ருத்ராதிகளை அர்ச்சனை பண்ணுறேன்னு ஏன் ஸ்ரீதரனை அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டால்,
தேசிகன் சொல்றார், மலர்மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களேனர். அதிகார சங்கிரகத்தில் ஞானிகளால் விட முடியாத இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருவடிகளை புஷ்பசார பூத்தை அப்படின்ற எண்ணலாம்படியாக பெரிய பிராட்டியார் திருக்கைகளில் பிடிக்கும்பொழுது மலர்கள் மலர்கின்ற அந்த தாமரையானது, தாமரை எப்படி சிவக்குமோ அதை காட்டிலும் அதிகமாக சிவக்கிறது என்ன, அந்த அளவுக்கு இருக்கான் எம்பெருமானுடைய திருப்பாதங்கள். அப்படிப்பட்ட திருப்பாதத்தை நாம் பிரதிதினம் திருப்பாதங்களில் நாம் பிரதிதினம் அர்ச்சனை பண்ணோம். யாரை அர்ச்சனை பண்ணோம்? அகலகில்லேன் இறையும் நின் நலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையால் வானே. அப்படி அகலகில்லேல் நிறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பனாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி நித்தியவாசம் பண்ணும்படியான சர்வ சம்பத் சமிருத்தனை விட்டுட்டு மற்றவர்களை போய் எல்லா விதமான சம்பத்துக்களை உடையவனையும் எல்லா விதமான சம்பத்துகளையும் அள்ளி அள்ளி தரக்கூடியவனான எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை ஸ்தோ அர்ச்சனை பண்ணுறதை விட்டுட்டு மற்றவர்களை போய் பண்ணலாமோ அப்படின்னு கேட்குற இந்த கேள்வி நியாயமா? பிச்சை வாங்குறவனையும் சடைமுடிய உடையவனையும் போய் பூஜித்தால் தகுமோ அப்படின்னு இது எங்கேன்னு தெரியறதுன்னா எம்பாருடைய வாக்கம். இது சிக்கு தலையனுக்கும் பிச்சையுண்ணிக்கும் பூவும் பூஷணையும் தகுமோ அப்படின்னு கேட்கவே தகாது தகாதுன்னு நான் எம்பார். அதனால் இரண்டு கைகளை பார்த்து சொல்கிறார், ஏகஹஸ்தேன பத்மாட்சம் பிரணமந்தி அர்ச்சயந்தி. ஏகஹஸ்தேன பத்மாட்சம் பிரணமந்தி அர்ச்சயந்தியே தேசாம் கதிம் பிரபத்தியேய யத்யகம் நாகமே புனக. தாமரைக்கண்ணனான எம்பெருமானை ஒரு கையால் வணங்கிறதோ அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுடைய கதியை அடையக்கடவேன், நான் திரும்பி வராமல் போனால் அப்படின்னு நம்பாடுவான். பிரம்மராட்சனுக்கு சபதம் பண்ணுறான். அதனால் ஒரு கையால் வணங்குறதும் சல்யூட் அடிக்கிறதும் ஒரே ஒரு கையால் அர்ச்சனை பண்ணுறதும் இதெல்லாம் வந்து தகாது. அதனால தான் நான் இரண்டு கைகளை பார்த்து சொன்னது இந்த. அதனால தான் சொல்லும்பொழுது பாணி துவந்த சீதரம் சமர்ச்சைய அப்படின்னு. அப்படிப்பட்ட கைகளுக்கு இப்படி கட்டளை இட்டுட்டு அடுத்தது காதுகளுக்கு போகிறார். ஸ்ரோத்ரத்வய அச்சுத கதாகா துவம் ஸ்ருணு, அச்சுதனுடைய கதைகளை கேளுன்ற. ஒரு காதுனால அச்சுதனுடைய கதைகளையும் ஒரு காதுனால மற்ற கதைகளையும் கேட்காத இரண்டு ஏக காலா வச்சேதேன ரெண்டு காதுகளையும் கேளுன்ற. ருத்ராதி கதைகளை சிரவணம் பண்ணலாகாதோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆழ்வார் திருவாய்மொழியில் சொல்கிறார், அற்றது பற்றெனில் ஊற்றது வீடுயுர் செற்றது மண்ணூரில் அற்றிதை பற்றே. மற்றவர்களை போய் மற்றவர்களுடைய கதைகளை கேட்டால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுவோம். யாருடைய கதைகளை கேட்டோம்? எம்பெருமானுடைய கதைகளை கேட்டோம். ஆபூத சம்பளவே பிராப்தே பிரலீனே பிரகிருத்தோ மகான் ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சத்து நாராயண பிரபுகூன். ஒரே ஒருத்தன் தான் லோகத்தில் இருக்கான் பிரபு, யார் அவன்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். சுத்தி இல்லாமல் இருக்கக்கூடியவன். மற்றவர்கள்னா சுத்தி இருக்கும், அழிவு வரும். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் பிரம்மா சீபாஷத்தில் சொல்கிறார், பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த க்ஷேத்ரஜ்ஞ மிஸ்ரஸ்ய ஜெகதாகன்னு சொன்னார் ஜென்மாத்யதிகரணத்திலேயே பாஷ்யக்காரர். அப்போ பிரம்மாவில் ஆரம்பித்து சத்துர்முக பிரம்மாவில் தொடங்கி புல்லு பர்யந்த எல்லாமே அழியக்கூடியது தான். சுத்தி இல்லாமல் இருக்கக்கூடியவன் அச்சுதன் ஒன்று தான். ந வித்யதே சுத்தம் சுத்திஹி எஸ்ய சஹா, யாரா அச்சுதன் அப்படின்னு. சக்கியா கணயித்தும் லோகே ந வியதீதாக பிதாமகாக, வைஷ்ணவ தர்மசாஸ்திரம். கங்கையில் மணல் போலவும் இந்திரன் வர்ஷிக்கும் போது மழை தாரைகள் போலவும் இந்த உலகிலிருந்து கழிந்தவர்களான பிரம்மாக்கள் எண்ண முடியாதவர்கள் அப்படின்னு சொல்றது. சக்கியா கணயித்தும் லோகே ந வியதீதாக பிதாமகா, எத்தனை பிரம்மா இருக்கானே தெரியல நமக்கு. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பிரம்மான்னு, எத்தனையோ பிரம்மா இருக்கான். அப்பேற்பட்ட பிரம்மா எல்லாருக்கும் பிரபு யாரு? சாட்சாத் நாராயணன் ஒருத்தன் தான். அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால் அவனுடைய கதைகளை கேட்கணும். அவன் கதைகளை விட்டுட்டு மற்ற கதைகளை கேட்கவே கூடாது. ஏ கண்களே,
மற்றவர்களை தரிசனம் பண்ணாதே, சாட்சாத் எம்பெருமான் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணு, இரண்டு கண்களாலேயும் தரிசனம் பண்ணு. கிருஷ்ணம் ஆகதா ஆகர் கிருஷ்ணம் ஆகதம் ஆகர்ணிய விதர்ப புறவாசினா ஆகத்திய நேத்ராஞ்சலிபிகி பபுஸ்தன்முக பங்கஜம் அப்படி அப்படின்னு பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விதர்ப நகர வாசிகளான ஜனங்கள் பகவான் கிருஷ்ணன் எழுந்தருளியிருப்பத கேட்டுட்டு அங்கே வந்து கண்களாகிற அஞ்சலிகளாலே அவரது திருமுக மண்டலமாக இருக்கக்கூடிய தாமரை மலரை பருகினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆகத்திய நேத்ராஞ்சலிபிகி பபுகு, பபுகுன்னா பிபத்தியுடைய லீட்லக்காரம், பபுகு பருகினார்கள். லோச்சனாபியாம் பிபன்னிவ, அதனால் லோச்சனத்தை கொண்டு வச்சசா சாந்த்வைத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ, கண்களால் பருகுபவன் போல இருந்து கொண்டு பின்வரும் வார்த்தையை அருளி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார் வியாக்கியானத்தில். விபீஷணன் வந்து சொன்ன உடனே ராமன் அவனை தேற்றி மற்ற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறார். அப்போ கிருஷ்ண சந்தரிசனம் மக்கியம் கதம் சியாதித்து சிந்தையன், கிருஷ்ணனுடைய தரிசனம் எப்படி நமக்கு கிடைக்கும், எப்படி நமக்கு கிடைக்கும்னு ஏங்கின்றிருந்தவனுக்கு அத்தியமே சபலம் ஜென்மன்னு கிடைச்சுருத்த, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இது. அப்படிப்பட்ட கண்ணனை நாமெல்லாம் கண்களால் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்ணனை பார்க்காதவர்கள் இருந்தும் என்ன பயன், கண்ணன் முகன் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயனுண்டோன்னு சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது ராமாயணத்தில் எஸ்த ராமம் ந பசியேத்து எஞ்ச ராமோ ந பசியதி நிந்திதா ச சர்வலோகேஷு ஸ்வாத்மா பேணம் விகர்ஹதே. ராமனை பார்க்காத பொழுது ராமன் வசிக்கக்கூடிய நகரிலேயே இருந்து கொண்டு எவனொருவன் ராமனை தரிசிக்காமலும் ராமனுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகாமலும் எவன் இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக அயோத்தி மக்களுடைய நிந்தைக்கு தான் ஆளாவான். அவனுடைய ஆத்மாவே வந்து இகழ்ந்து பேசும்னு சொல்லியிருக்கான். ஆனால் ராமனை பார்க்கணும், அரியர் அறத்தி பார்ப்பான். அப்படிப்பட்ட ராமனை நம்ம பார்க்கணும். அவனை பார்த்தாலே போகிற நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் அகலும். ஹரேஹே கச்சாந்திர யுக்மாலயம் ஏ கால்களே, எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று சேவி. எம்பெருமான் இடத்துக்கு சென்று சேவிக்காமல் இருக்காது, போகாமல் இருக்காது. எம்பெருமான் கோவிலுக்கு போய் எவனொருவன் அடிமேல் அடி வைத்து பிரதட்சிணம் பண்ணுறானோ அவ்வளவு காலம் அவன் சொர்க்கலோகத்தில் இருக்கான்னு இருக்கு. யாவந்தோஸ்ய பதன் ஞாசாக ஞாசாஸ்தாவத்து சொர்க்கே மகியத்தே, யாவந்தோ அஸ்ய பதன்யாசாஸ்தாவத்து சொர்க்கே மகியத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரீத சம்ஹீதையில். இப்போ எம்பெருமான் கோவிலுக்கு சென்று அடிமேல் அடி வைத்து பிரதட்சிணம் பண்ணணும், எத்தனை அடி வைக்கிறானோ அத்தனை ஆயிரம் காலம் அவன் இருக்கான்னு சொல்கிறது. எப்படின்னா எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு நம்ம காலால் நடந்து போகணும்னு சொல்கிறது. பத்யாமேவ மகாபாகு பிரவிவேச மகத்வனம், ஏன் பரதன் நடந்து போனான் ராமாயணத்தில் சொல்கிறது. ஆனந்தமாக பரதன் நடந்து போனான் இல்லையா, அவனும் தேரில் போலையே. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருத்தம் அனுலிப்தம் பராகியன சந்தனேன பரந்தபம் ஸ்திதையா பார்ஸ்வத்தாபி வாழவியஜனஹஸ்தையா உபேதம் சீதையா சார்தம் சித்திரையா சசினம் யதா அப்படின்னு ராமபிரான் இருக்கக்கூடிய அந்த அழக சுமந்திரர் கண்களால் சேவித்தார், ஆற அழக சேவித்தார். அந்த அளவுக்கு எம்பெருமான் சீதையோடு அவ்வளோ அழகாக இருந்தான். அந்த மாதிரி நீ எம்பெருமான் இருக்கும் இடம் தேடி போய் சேவின்ற எம்பெருமானுடைய திருத்துழாய நீ முகந்து பார்க்கணும், அவ்வளவு அழகா இருக்கும் எம்பெருமானுடைய திருத்துழா. அந்த திருத்துழாய்க்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளவு சுலபமா கிடைக்காது எம்பெருமானுடைய திருத்துழா. அல்லி மலர் தந்துழாயாம் தாரான் ஆர்க்கு இடுகோ இனி பூசல் சொல்லீர் வள்ளி வளவயல் சூழ் குடந்தை மாமலர்கண் வளர்கின்ற மாலே தாளினை மேலணி தன்னந்துழாய் என்றே நாலு நாள் நெய்கின்றதால் என்றன் மாதரே. இதெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரம். அதனால் அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைச்சிட போகிறதில்லை.
ஏ இந்திரியங்களே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. மற்ற ஜிதேந்திரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனை விட்டுட்டு இந்திரிய வசியர்களாக இருக்கக்கூடிய தேவதாந்திரங்களை ஒருபோது சேவிக்காதீங்கோ. பிரேக்ஷாவத பிரவருத்தியா பிரக்விபாவாத்மிகா ஸ்வதா உத்கிருஷ்டம் பரமுத்திஷ்ய தன்னம பருகியதே அப்படின்னு யாரை நமஸ்காரம் பண்ணணுமோ அவனை தான் நமஸ்காரம் பண்ணணுமோ தவிர நமஸ்காரத்திற்கு தகுதி இல்லாதவராக இருக்கக்கூடியவர்களை ஒருபோதும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையினால ஜிக்வே கீர்த்தய கேசவம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களில் நாம் பிரவர்த்திக்கவே கூடாது, எம்பெருமான் விஷயக்க சிந்தனம் தான் பண்ணணும், எம்பெருமானத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், எம்பெருமானத்தான் பார்க்கணும், எம்பெருமான் விஷயக்க சரித்திரத்தை தான் காதால் கேட்கணும், நாம் அஞ்சலி செய்தால் எம்பெருமானை மட்டுமே அஞ்சலி செய்ய வேண்டும், நான் கோவிலுக்கு சென்றால் எம்பெருமானுடைய திருக்கோவில்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும், எம்பெருமானுடைய துளசி தலத்தை முகர்ந்து பார்க்க வேண்டும், எல்லாமே எம்பெருமான் விஷயக்கமாக தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் ஆழ்வார் சாதிக்கிறார். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த ஸ்லோகம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.